அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்கக்கூடிய திருக்குறள், வெள்ளத்தனைய இடும்பை அறிவுடையான் உள்ளத்தின் உள்ளக்கிடும். வெள்ளம் போல துன்பம் வந்தாலும் அறிவுடையவர்கள் அதை ஒன்றுமில்லை என்று மனதால் நினைத்தவுடன் அந்த துன்பங்கள் பறந்து ஓடிவிடும் அப்படின்னு நம்முடைய தெய்வ புலவர் குறிப்பிடுகிறார். ஸோ இது நாங்கள் சைக்கலாஜிக்கல் ஃபேக்ட்ஸில் புட் த கிளாஸ் டவுன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கிளாஸ் ஆஃப் வாட்டர் நம்ம எடுத்துக்கிறோம். இந்த கிளாஸ் ஆஃப் வாட்டர், இந்த டம்ளரில் இருக்க தண்ணியோடைய அளவு என்ன, இதோட வெயிட் என்ன, நம்ம யோசிக்கிறத விட இது எவ்வளோ நேரம் நம்ம வச்சிட்ருக்கோமோ அதை பொறுத்து நமக்கு வலி அதிகமாகும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 5 நிமிஷம் நம்ம இந்த கிளாஸ் ஆஃப் வாட்டரை ஹோல்ட் பண்ணுறோம், வச்சுட்டே இருந்தோன்னா பெருசாக வலிக்காது. ஆனால் இதை 1 மணி நேரம் நம்ம அப்படியே பிடிச்சிட்டு இருந்தோன்னா கையெல்லாம் ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிடும். அதே 1 நாள் ஃபுல்லாக நம்ம இந்த கிளாஸ் ஆஃப் வாட்டர் அப்படியே பிடிச்சிட்டே இருந்தோம்னா மறுநாள் இந்த கையை நம்மளால் தூக்கவே முடியாது, பேரலைஸ் ஆன மாதிரி ஆகிடும். இதே மாதிரி தான் நாம் யோசிக்கிற தேவையற்ற விஷயங்கள், தேவையற்ற பயம், குழப்பம், மனதளவில் நம்ம பல விஷயங்களை எந்நேரமும் சிந்திச்சுட்டே இருக்கிறது, அதை எக்ஸாசரேட் பண்ணி சின்ன விஷயத்தை கூட பூத கண்ணாடி போட்டு பெருசாக பார்க்கறது, வருங்காலம் எப்படி இருக்குமோ அப்படின்னு நினச்சி ரொம்ப கவலைப்படுறது, இந்த கிளாஸ் ஆஃப் வாட்டரை எவ்வளோ நேரம் நம்ம ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கோமோ அதே மாதிரி நம்ம பிரச்சனைகளை ரொம்ப நேரம் ஹோல்ட் பண்ணிகிட்ருந்தோம்னா நம்மளால் நம்ம உண்மையான சொல்யூஷனை கண்டுபிடிக்க முடியாது. நம்முடைய முழு செயல்திறன் அங்கே வெளிப்படாமல் நம்மளை நாமே பேரலைஸ் பண்ண மாதிரி நம்மளை செயல்பட விடாமல் பண்ணிடும். அதனால தான் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா புட் த கிளாஸ் டவுன், இந்த கிளாஸை கீழே வச்சிடலாமா? இது உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம்.